கல்கி என்கின்ற அந்த தனியொரு மனிதனின் சிந்தனைகள் பிறந்த விரிவான கற்பனைக்கு அருகில் கூட படம் போனதாய் நான் சொல்ல மாட்டேன். கல்கி அக்கதையினூடாக வாசகர்களை சோழ காலத்துக்கே அழைத்து போய்விடுவார். அந்த விடயத்தில் மணிரத்னம் தோற்றுவிட்டார் என்றே தோன்றுகின்றது. எனக்கேப்பட்ட ஆச்சரியம் என்னவென்றால், கல்கி என்கின்ற ஒரு தனி மனிதன் படிக்கிற வாசகர்களின் மனம் முழுவதையும் ஏத்தெடுத்த விதமும், தான் படித்த ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் எழுத்தினாலேயே தனித்தனி வடிவம் கொடுத்த அழகும், வரலாற்றால் கதையோ கதையால் வரலாறோ சிதைபுறா வண்ணம் அந்த கதையில் வரலாற்றை உள்நுழைத்த நுட்பமும், வார்த்தைகளுக்கு அடங்காத ஆச்சரியங்கள். ராஜராஜ சோழன் என்கின்ற ஒரு பேரரசனின் கதையில் அவனை கதாநாயகனாக்காமல், வந்தியத்தேவன் என்கின்ற ஒரு சாதாரண வீரனை கதாநாயகனாக்கி கதையை நகர்த்திய துணிவு கல்கியை தவிர வேறெவருக்கு வரும்? கொஞ்சமேனும் இலக்கிய பரிச்சயம் உள்ள ஒருவன் ஒரு சில பக்கங்களை படித்துவிட்டாலே காந்தம் போல ஈர்த்துக் கொள்கின்ற கல்கியின் பொன்னியின் செல்வன் எங்கே, மணிரத்னம் படம் எங்கே? கல்கி என்ற மனிதர் ஒரு பேனாவையும் சில தாள்களையும் வைத்துக் கொண்டு செய்த அற்புத வித்தியை நிவர்த்திக்க இந்த படத்தில் டைரக்டர், கதாசிரியர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், காட்சியமைப்பாளர் என பல பேர் சேர்ந்து முயற்சித்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்ல முடியவில்லை. 5 பாகமாய் எழுதப்பட்ட ஒரு நாவலை 3 மணி நேரத்துக்குள் படமாய் காட்டுவதில் உள்ள சிரமத்தை நீங்கள் உணரவில்லை என்று உங்களை சிலர் சொல்வீர்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கொத்தமங்கலம் சுப்புவால் எழுதப்பட்ட தில்லான மோகனாம்பாள் என்கின்ற விரிவான கதையை அக்கதைக்கு நிகராக படமாக்கி வெற்றி கண்டு இயக்குனர் ஏ.ப. நாகராஜன் சாதித்ததை நாம் மறந்துவிட முடியாது. அதனால் ஒரு நாவலை முழுமையாக படமாக்க முடியாது என்ற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படியானால் பொன்னியின் செல்வன் இவ்வளவு வெற்றி பெற்று ஓடுகிறது அது எப்படி என்பீர்கள்? அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே பல நல்ல படங்களை தந்த மணிரத்னம் என்கின்ற இயக்குனரின் பெயர் முத்திரை அதில் ஒன்று. புகழ்பெற்ற நடிகர்களின் இருப்பு மற்றொன்று. உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளரின் இசை முயற்சி இன்னொன்று. பிரம்மாண்டமான படங்களை தயாரிக்கும் லைகா நிறுவனத்தின் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு வேறொன்று. இவையெல்லாம் சேர்ந்துதான் படத்தை இந்த அளவு உயர்த்தியிருக்கிறது என்று நினைக்கின்றேன்.